மூச்சுக்காற்று இயக்கத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருட்செல்வம் இல்லாத மக்களுக்கு நிச்சயமாக உடம்பு இன்னும் சேர்க்க முடியாது, ஞானிகள் சேர்ப்பார்கள். ஆசான் கேட்கிறான், ஆசான் எல்லா மக்களுக்கும் மண்ணான சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தமே இருக்காது. 10வது ஓட்டை இந்த 9 ஓட்டையிலேருந்து 10வது ஓட்டை வந்தால் செத்து போவான். ஞானிகள் என்ன செய்கிறான், ஆசி பெற்று மூச்சுக்காட்டு அறிந்து மூச்சுக்காட்டு உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இயக்கத்தை ஆசான் துணை கொண்டு புருமத்தை செலுத்தி விடுவான். செலுத்தி விட்டால் அப்பப்பா அதுக்கு ஈடு உண்டோ, அவனை சாகு வருமோ, அவனுக்கு மரணம் வருமோ, அவனுக்கு இடையூறு வருமோ, முன் செய்த பாவம்தான் இடையூறு செய்யுமோ, அவனுக்கு தடையே இல்லை வாழ்க்கை மாதிரி. அப்போ அந்த அருட்செல்வன் வள்ளுவன் என்ன சொல்கிறான், அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம்னா அருட்செல்வன் பெற்றவருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அருட்செல்வன் பெறாமல் மூச்சுக்காட்டு அறியவே முடியாது, உடம்பு இன்னும் சேர்க்க முடியாது. சேர்க்கின்ற இடம் என்ன, இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறமதி செலுத்த வேண்டும். சேர்ப்பு தான் இடைசமான சேர்த்து கொண்டான். அப்போ என்ன செய்கிறான் வள்ளுவன், அந்த 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 மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்குவான். அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்கி உடம்பு இவனும் சேர்த்து வச்சுருவான். மகனே, இது நாள் வரையிலும் திருவடி உருகி தியானித்திருக்கின்றாய், தன்னை ஏற்ற தன்னை தன்னலம் மட்டும் இருக்கின்றாய். மகனே, நீ தன்னலம் மட்டும் இருக்கின்றாய், எல்லா உயிர்கிட்டும் அன்பு காட்டுக்கின்றாய், புலால் உண்ணாது இருக்கின்றாய், பொய் சொல்லாது இருக்கின்றாய், உயிர் கூட செய்யாது இருக்கின்றாய், தினமும் திருவடி உருகி தியானித்திருக்கின்றாய், முன் செய்த நல்வனி இருக்கு உனக்கு, ஆகவே நான் உனக்கு வாசி நடத்தி தருகிறேன் என்பான். வாசி நடத்தி தரேன்னு சொல்லுவான். அப்போ என்ன செய்வான், வாசி நடத்தி தருவான்டின்னா மூச்சுக்காற்றை இயக்கி பிராணாயம் செய்யும்போது இடைகளையும் பெண்களையும் இடது பக்கம் இருக்கின்ற காற்றும் வலது பக்கம் இருக்கின்ற காற்றும் சேர்த்து புறம்பு செலுத்தி விடுவான். மகனே, இனி பயப்படாதே, உன்னை உனக்கு எந்த தடையும் வராது. கூட்டுவன் இன்னிலேருந்து உனக்கு ஏமன், கூட்டுவன்கள் பேச்சுக்கு இடம் இல்லைன்னா அப்பா அப்போ அந்த கூட்டுவன்கள் பேச்சு இல்லை. அந்த வாய்ப்பு அந்த உயிருக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வருமா, இனி சாவாமல் இருப்பதுக்கு உயிருக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வருமா, உடம்புக்கு ஆக்கம் பெற்றவனுக்கு வரும்னா, உடம்பை கொண்டு நல்ல காரியம் செய்கிறவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பை கொண்டு நிலையில்லாத பொருளை சேர்க்க வெண்ணுகின்றவனுக்கு இந்த உடம்பை கொண்டு நல்ல காரியம் செய்து ஆசான் ஆசி பெற்று வணங்கி வீழ்ந்து வணங்கி ஆசி பெற்றவனுக்கு என்னாகும், அவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடி கொண்டவன் உயிருக்கு ஆக்கம் பிடித்து கொடுக்கிறது உருகி தியானிக்க வேண்டும். உருகி தியானிப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும், தினமும் பூஜை செய்ய வேண்டும். தினம் பூஜை செய்ய முடியலையே, அது என்ன செய்ய முடியும், தினம் பூஜை தான் ஆக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அப்போ மகன் ஆசான் என்ன செய்கிறான், நம்மை சார்ந்திருந்து வாசி நடத்தி கொடுத்து மூச்சு காட்டில் ஐயப்படை செய்து அந்த உள்ளே தங்கியிருக்கும். உள்ளே தங்கினா என்ன ஏற்படுனா, உள்ளே தசனா தான் கேட்கும், கவத்தை அறுக்கும், நரதறையை மூப்பு நரதறையை நீக்கும், தொட்டது தொடங்கும், தடையே இல்லாத வாழ். மூச்சு காற்று புறமத்தை ஒடுங்கி விட்டால் அவனுக்கு வறுமை இருக்காது, சினம் இருக்காது, பகை இருக்காது, நோய் இருக்காது, தொட்டது தொடங்கும், எல்லா வகையான நன்மை உண்டாகும். சரி, அது போல இந்த சரி இந்த ஸ்தாபனம் எப்படி என்ன, இந்த ஸ்தாபனம் அருள் ஸ்தாபனம், அதனால தான் ஆசான் என்ன செய்தான், அடியனுக்கு வாசி நடத்தி கொடுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.